Taste the Daily. திருப்பூர் மாநகராட்சியில் வரிகள் உயர்த்தப்பட்டதை கண்டித்து சாலை மறிகளில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலர்கள் வலுக்கட்டாயமாக கைது. அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் அவசரமாக முடித்துக் கொள்ளப்பட்டதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாநகராட்சியில் மக்கள் விரோத போக்கை கண்டித்து ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்திய அதிமுக கவுன்சிலர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கழக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். அனைத்து தீர்மானங்களையும் ஜனநாயக விரோதமாக நிறைவேற்றியதற்கு கண்டனம். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா நிலை உள்ளது. கோவை சரவணம்பட்டியில் நடைபெற்ற அதிமுக கலாய்வு கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகால வளர்ச்சியை தந்துள்ள கட்சி அதிமுக. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பெருமிதம். இரண்டாயிரத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லாமலேயே 21% வாக்குகளை பெற்று அதிமுக சாதனை படைத்துள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற கலாய்வு கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி பெருமிதம். தமிழ்நாடு உட்பட நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளியை திறக்கும் திட்டம் இருக்கிறதா என நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் கேள்வி. விமான பயணிகளிடமிருந்து பயனாளர் மேம்பாட்டு கட்டணத்தை வசூலிப்பதற்கான காரணங்கள் என்ன என்றும் கேள்வி. 2019 முதல் 2024 நவம்பர் 28 வரை இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் விடுவிக்கப்பட்ட மீனவர்களின் எண்ணிக்கை குறித்து மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் கேள்வி. உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் அளவு என்ன என்றும் கேள்வி. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாக வாய்ப்பில்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து நாளை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே, வட தமிழ்நாடு புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்பு. கரையை கடக்கும் சமயத்தில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் தோப்புக்காடு, தெற்குவாடி, தோணிதுறை ஆகிய மீனவ கிராமங்களில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய அவலம். தலை ஞாயிறு, ஆதனர், காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வயல்களில் 3 முதல் 5 அடி வரை மழைநீர் தேங்கி நிற்பதால் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். Thank you.
மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே 200 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. செயலற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைநீர் வாய்க்கால்களை முறையாக சீரமைக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்த நெற்பயிர்கள் மூழ்கியதால் இழப்பீடு வழங்க விவசாய விரோத ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. மேலே தண்ணியில் மூழ்கி இருக்கு. கடந்த காலத்தில் வந்து தூர்வாரணும் சொல்லி நாங்கள் பல தரப்பட்ட போராட்டம் பண்ணாலும் அரசாங்கம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. மேலேயே தூர்வாரி இருந்தால் இந்த நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்காது. இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே செலவு செய்யப்பட்ட இந்த குறுவை சாகுபடி இன்னைக்கு கையில் வர்ற கண்டிஷனில் அதெல்லாம் அழுகி போகுது. இனிமேலுக்கு மிஷினை வச்சு அறுக்க முடியாது. ஆட்கள் வச்சும் அறுத்து எடுக்க முடியாமல் அள்ளி எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் அது அழுகும் தருவாயில் இருக்குது. உடனடியாக இந்த தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். குடிமராமத்து பணிகளை செய்யாததால் பருவமழை தொடங்கிய ஒரு சில நாட்களில் டெல்டா மாவட்டங்களில் சுமார் 32,000 ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கிய அவலம். முறையாக சாகுபடி நடந்திருந்தால் குறைந்தபட்சம் 3 லட்சம் நெல் மூட்டை கிடைத்திருக்கும் என சொல்லும் விவசாயிகள் இப்போது ஏக்கருக்கு சுமார் 30,000 வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக வேதனை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிப்பு. தொடர் மழை காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிப்பு. காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 2,000-க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கண்டன கூட்டம். விவசாயிகள் சங்கம் சார்பில் அனைத்து சங்கங்களின் முழு ஒத்துழைப்போடு முழு கடையடைப்பு நடத்தவும் முடிவு. சிவகாசி மாநகராட்சி மேயரின் கணவர் ஒருமையில் தரக்குறைவாக பேசியதாக மாமன்ற கூட்டத்தில் திமுக பெண் மாமன்ற உறுப்பினர் தர்ணா. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் எந்த அடிப்படை பணிகளும் நடைபெறவில்லை என்றும் திமுகவினரே குற்றம் சாட்டும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் துயரம். மயிலாடுதுறை அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய இளம்பெண் 8 பேர் கும்பலால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கொடூரம். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மீதான கூட்டுப்பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டத்தில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் வீட்டில் தனியே இருக்கும் சிறுமிகள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் கொடூரம். விழுப்புரம் புறவழிச்சாலை விராட்டிக்குப்பம் பகுதியில் இளைஞர் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இளைஞர் கொலை செய்துவிட்டு உடலை சாலையில் போட்டுச் சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் விற்பனைக்காக கடத்திச் செல்லப்பட்ட 6 கிலோ கஞ்சா மற்றும் 2.5 கிராம் மெத்தப்பெட்டமைனுடன் இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு காய்கறிகள் முறையாக வருகிறதோ இல்லையோ கிலோ கணக்கில் கஞ்சா தினமும் விற்பனைக்கு வரும் அவலம். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே 17.5 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். வெளிமாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமாக கடத்தி வரப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ஆந்திராவில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டைக்கு டெம்போ வேனில் கடத்தி வரப்பட்ட ஒரு டன் குட்கா பொருட்கள் சிக்கியது. மாநில எல்லை சோதனை சாவடியில் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கடத்தல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 400,000 ரூபாய் மதிப்பிலான 460 கிலோ குட்காவுடன் வந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. காரில் வந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். பிரசித்தி பெற்ற சிங்கப்பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டின் முதல்வராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற சோரனுக்கு ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஹேமந்த் சோரன் சத்ய நிஷ்டா பிரதிஜான் கர்த்தா ஹூ கி ஜோ விஷய ஜார்க்கண்ட் ராஜ்ய முக்கியமந்திரி ரூப் மே மேரே விசார் கே லியே லாயா ஜாயேகா.